டீகுட்ல பண்ற ஃப்ரேம் டாஞ்சூர் ஸ்டைலும் ராஜஸ்தானிய சேர்த்து பண்ற பெயிண்டிங் இது. கஸ்டமைஸ் ஆர்டரும் நாங்க நிறைய பண்ணி கொடுப்போம். இது மாதிரி நார்மலா மத்த பெயிண்டிங் விட இதுல வேலை ஜாஸ்தி, கோல்டு ஃபாயிலும் ஜாஸ்தி. நாங்க வந்து அதுக்காக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றது இல்ல. இது இந்த கோல்டு ஃபாயில்ல வந்து கலர் ஃபேட் ஆகுமானா? ஆகாதுங்க. இது 22 கேரட் பியூரா இருக்கும். இது அது வந்து எந்த கோல்டு ஷாப்ல வேணாலும் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இது நிறைய பேர்கிட்ட இந்த ஸ்கெட்ச் இருக்காது, அன்னத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது. நிறைய டிசைன்ஸும் வச்சிருக்கோம். இந்த பெயிண்டிங் வந்து நான் பண்ணி கொடுத்ததுதான் இப்ப சைனா பார்டர்ல அந்த ஆலயத்துல வச்சு கொண்டுட்டு இருக்காங்க. இந்திய எல்லையை காக்கும் மர்மமான ஆத்மா. ஸ்டோன் எல்லாமே ஏடி ஸ்டோன் இருக்கும். ஏடி ஸ்டோன் அந்த அமெரிக்கன் டைமண்ட் சொல்லக்கூடிய நகைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே. ஒரு புது வீடு கட்டினாங்கன்னா வாசல்ல அந்த வாசகாலுக்கு மேல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க. இது பண்றது வந்து ரொம்ப நுணுக்கமா பண்ணணும். இது வேற எங்கேயும் கண்டிப்பா பார்க்க முடியாது, வேற யாரும் மாதிரி பண்ணிருக்க முடியாது. இது இந்த பத்மம் டிசைன் சொல்லிட்டு டபுள் மணி ஃப்ரேம் மத்த சைட்ல கார்விங் எல்லாம் இருக்கிறதுனால ரவிவர்மா பண்ண ஒரு பெயிண்டிங்ல இருந்து காப்பி பண்றது. இது பழைய காலத்துல உள்ள மாதிரி ரொம்ப மெனக்கட்டு. இது ஃபுல்லா மரத்திலே செதுக்கி எடுத்தது. சிற்ப சாஸ்திர முறைப்படி இதை வடிவமைக்கிறதுல ஒரு சில பேர் தான் இருக்காங்க, அதுல நானும் ஒரு ஆள். ஓகேனா, இந்த டாஞ்சூர் ஓவியம்ன்ற கான்செப்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதை வந்து நம்ம தலைமுறைகளுக்கு இப்ப நீங்க சொல்றீங்களா இது எப்படி உருவாச்சுன்னு? பண்றவங்களே அதுவும் ரொம்ப யூனிக்கா பண்றவங்களே ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதுலயும் இவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் பாத்துக்கோங்க. இவங்க வந்து நிறைய பேர் பண்ண முடியாத வேற வேற வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்து பண்றாங்க. சோ அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு காட்டுறோம், பிரைஸோட வந்து காட்டுறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து இப்ப நம்ம வந்து ஃபுல்லா பாத்துருங்க. இவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து டெலிவரி பண்றாங்க. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போது. சோ இந்த வீடியோ வந்து மறக்காம நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க அடிக்கடி கண்டிப்பா பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நம்ம இப்ப உள்ள போய் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா பாத்துருங்க, வாங்க போலாம். வணக்கங்க, என் பேர் ராஜேந்திரன். நம்மளோட ஓவியத்தோட பேர் டாஞ்சூர் ஓவியம் அப்படின்னு சொல்லி சென்னை பெசன்ட் அவென்யூ ரோட்ல இருக்கு, அடையார் பக்கத்துல. இதை வந்து நாங்கள் தலைமுறை தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என் தாத்தா பண்ணி, என்னுடைய அப்பா பண்ணி, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அடுத்தபடியே என்னுடைய பிள்ளைகள் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து திருச்சியிலையும் இருக்கு, சென்னையிலையும் இருக்கு. வாங்க, என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் காட்டுறேன். இதெல்லாம் திருமணத்துக்கு போன்ற நிகழ்ச்சிகளுக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்காக உள்ள ஐட்டம். இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம் நார்மலாக நாங்கள் இதை சொல்லுவோம். இதுவும் டாஞ்சூர் பெயிண்டிங்ல செய்யறது தான். இது டாஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டைலில் கோல்டு ஃபாயில் ஒட்டி கையில் பண்ணுற ஒர்க். இது இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய், 2500 ரூபாய். சைஸ் பெருசு ஆக ஆக அதோடைய ரேட்டும் அது மாதிரி மாறும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சின்ன படங்கள் ஆரம்ப விலையில் உள்ளதை பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் 1500 ஸ்டார்டிங். இதில் ஃப்ரேம் மாறுறதுக்கும் ரேட்டு மாறும். இப்போ இந்த இந்த இதுவே 1500னா இதுவே வந்து இந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் ஆன்டிக் ஃப்ரேம் கேட்குறப்ப இதோட ரேட்டு மாறும். இதோட ரேட்டு வேற, இதோட ரேட் வேறு. ஆனால் பெயிண்டிங்கோட சைஸ் வந்து ரெண்டு ஒன்றா இருக்கும். இப்போ இந்த பார்த்ததுக்கு நீங்கள் அடுத்த சைஸ், இது எல்லாமே இந்த சைஸ் வந்து 10 கிட்டுன்னு சொல்லுவோம். 10 கிட்டுக்கு வந்து ரேட் வந்து 2500 அந்த மாதிரி ரேட்டில் போயிட்டு இருக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து 12 பத்து வந்து 5000 ரூபீஸ் வரும். ஸோ இதுவும் அதே இந்த கிஃப்ட் வெரைட்டிஸை சேர்ந்தது தாங்க. கிஃப்ட் வெரைட்டிஸில் இந்த ஃப்ரேம் வந்து டீகுட்டில் பண்ணுற ஃப்ரேமு, அதனால் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ரூபா கூட குறைய அந்த மாதிரி இருக்கும். அந்த சைஸ் மாற மாற அந்த அதனுடைய ரேட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். இது தஞ்சாவூர் பெயிண்டிங், சரஸ்வதி. இது பாலாஜி, இது ஆஞ்சநேயர், திரும்பி பாலாஜி, துர்கை அம்மன், லட்சுமி அம்மன். இதோட ரேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபீஸ் வரும். 4000 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது இது 10 கிட்லேயே வந்து சிங்கிள் முகம் உள்ளது ஒரு ரேட்டு இருக்கும், 2 முகம் 3 முகம் உள்ளது வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும். அதனோட ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். ஒரே சைஸு ரெண்டு விலையில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு சாமி இருக்கு இல்லைங்களா, ரெண்டு முகம். இது ஒன்று பண்ணாலும் எங்களுக்கு அதே டைம் தான் ஆகும், ரெண்டு பண்ணுறப்பையும் அதே டைம் ஆகும். அதனால வந்து இது மட்டும் நார்மலாக இருக்கிறதோட ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். அதே மாதிரி இந்த சிவா பார்வதி, இதுவும் வந்து
நார்மலாக இந்த சைஸ் வந்து 7500 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது சிவா பார்வதின்றப்போ 8000 ரூபா அந்த மாதிரி ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா ரெண்டு முகம் ரெண்டுமே வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும். அதேமாதிரி இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்பெஷல் சப்ஜெக்ட், நம்ம மட்டுமே பண்ணுறது. இது கிரிக்கெட் ஆடுற மாதிரி உள்ளது. நீங்கள் அது பார்க்கறது வந்து கடைசியில் இருக்கிறது இந்த ராஜஸ்தானி ஸ்டைல். இது ராஜஸ்தானியில் வந்து இந்த மாதிரி கோல்டு ஒர்க்கும் பயன்படுத்தி பண்ணுறோம். ராஜஸ்தானி ஸ்டைல் அப்படின்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா வெறும் கலரிங்கில் மட்டும் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் டேஞ்சர் ஸ்டைலில் அதுக்கு ஸ்டோன் ஒட்டி கோல்டு ஃபாயில் ஒட்டி அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக அந்த மாலை இதெல்லாம் காட்டி டேஞ்சர் ஸ்டைலும் ராஜஸ்தானியை சேர்த்து பண்ணுற பெயிண்டிங் இது. பிரைஸில் நார்மல் மற்ற சைஸ் மாதிரி அதே தான், 15x12 சைஸுங்க, 7500 ரூபா வரும். இது வந்து வரகிருஷ்ணான்னு சொல்லுவோம், 12x10 சைஸ். இது 4500 ரூபா அதோடைய விலை. இது வந்து நீங்கள் கிளாஸ் வச்சும் கொடுக்குறீங்க, கிளாஸ் இல்லாமே நீங்கள் வந்து? இல்லை, கிளாஸ் போட்டு தான் கொடுக்கணும். கிளாஸ் இல்லாமல் நான் பிரேக்கபிள் கிளாஸ்ன்னு அக்ரலிக்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு, அது வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா மட்டும் அதுக்கு போட்டு கொடுப்போம். ஏன்னா இந்த கிளாஸ் தான் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து நல்லா இருக்கும், நல்ல லுக்கு கொடுக்கும், துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து இதை உடஞ்சிருன்றதுக்காக நான் பிரேக்கபிள் மெட்டீரியல் போட்டு கொடுப்போம். அதுக்கு பேர் அக்ரலிக் ஷீட்னு பேருங்க. இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கமர்ஷியல் பெயிண்டிங் நார்மலாக சொல்லுவோம். இந்த பெயிண்டிங்கு இது வந்து கஸ்டமைஸ் ஆர்டரும் நாங்கள் நிறையா பண்ணி கொடுப்போம். இது மாதிரி அது மாதிரி ஒரு பரதநாட்டியத்துக்கு பொண்ணுக்கு வந்து பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்கள போட்டோ எடுத்து அப்படியே இதே மாதிரி பண்ணி கொடுப்போம் இந்த ஸ்டைலில். இது எவ்வளோ? இது அந்த ஒரு 500 ரூபா கூட வரும், 8000 ரூபீஸ் அப்ராக்சிமேட்டாக வரும். இன்னைக்கு காலகட்டத்துக்கு உள்ள ரேட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதோட கோல்டு ஃபாயிலு லேபரு அப்பப்போ மாறிட்டு இருக்கோம், மாறுறதுக்கு தகுந்த மாதிரி விலையும் மாறிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக உள்ளது. இது பாரதம் எழுதுகிற மாதிரி உள்ள ஒரு விநாயகர் சப்ஜெக்டுங்க. இது இதுவும் வந்து நிறையா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம். இது எல்லாமே நிறையா நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு, எங்கிட்ட சேல்ஸ் இந்த ஐட்டங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுனா எவ்வளோ ரேட் வரும்? 7500 இந்த பெயிண்டிங் சைஸ், 12x12 இதோட சைஸ். இது பாலாஜி, நார்மலாக எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இது பாலாஜி ஆக்சுவலி அதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை. இது அதிகமாக போகிற சப்ஜெக்ட் இது. அதனால் வந்து இதுக்கு நார்மலாக மற்ற பெயிண்டிங்கோட இதில் வேலை ஜாஸ்தி, கோல்டு ஃபாயிலும் ஜாஸ்தி. நாங்கள் வந்து அதுக்காக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது இல்லை. இது அதிகமாக போகிற பெயிண்டிங்னால அதில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அது இந்த கோல்டு ஃபாயிலில் வந்து கலர் ஃபேட் ஆகுமானா? ஆகாதுங்க. இது 22 கேரட் பியூராக இருக்கும். இது அது வந்து எந்த கோல்டு ஷாப்பில் வேணாலும் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம், கேரண்டேட்டாக இருக்கும். நம்ம மட்டும் பண்ணுறது எல்லாமே நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ராதாகிருஷ்ணா, கல்யாண ராதாகிருஷ்ணான்னு சொல்லுவோம். நார்மலாக இதுக்கு கிருஷ்ணருக்கு வந்து மாலை, ராதை மாலை அணிவிக்கிற மாதிரி. விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நடன விநாயகர். இது மாதிரி யசோதா கிருஷ்ணா, யசோதா கிருஷ்ணா வந்து இந்த சப்ஜெக்டும் வந்து அம்மா பிள்ளை, அதனால் இதுவும் நிறையா போகும் எங்ககிட்ட. ஸோ இது சிவா பார்வதின்ற சப்ஜெக்டு. சைஸு வந்து பார்த்திங்கன்னா 12x10 சைஸு, 5500 ரூபா அதனுடைய விலை. இன்னே ரேட்டு அதோடய விலை, நாளோட விலை அது கூடலாம் குறையலாம் அந்த மாதிரி இருக்கும், கோல்டோட ரேட்டை பொறுத்து மாறும். அதேமாதிரி பட்டரகிருஷ்ணா, இதுவும் 12x10 சைஸு, மணி ஃப்ரேமு, இதனுடைய ரேட்டும் அதே 5500 ரூபா அந்த ரேஞ்சில் தானே வரும். இதுக்கு கிருஷ்ணர் சப்ஜெக்டு 15x12 சைஸு, இதோட விலை 7500 ரூபா இன்னைய ரேட்டு. பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர்கிட்ட இந்த ஸ்கெட்ச் இருக்காது, அன்னத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிறது. இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கெட்சுங்க, ஒரு கஸ்டமருக்காக கஸ்டமைஸாக பண்ணது. இது தன்வந்திரின்னு சொல்கிறக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா பெருமாளை தான் தன்வந்திரின்னு சொல்லுவோம். ஆதி காலத்தில் வைத்தியங்கள் பார்க்கறதுக்கு, வைத்தியர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலத்துக்கு வைத்தியர்களுக்கு வந்து மருந்து சொல்லி கொடுத்த ஒரு தெய்வம்னா தன்வந்திரின்னு சொல்லுவாங்க. இவங்க கையில இருந்து ஒரு அட்டைப்பூச்சி இருக்கும். இஷ்டில் அந்த அட்டைப்பூச்சியை விட்டு உடம்புல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி தான் அந்த உடம்புல இருக்கிற வியாதியை குணப்படுத்துவாங்கன்ற சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அது குழந்தை கிருஷ்ணர். ஆக்சுவலி இப்போ அது பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கிற போது சுட்டித்தனமா அம்மாவிட்ட விளையாட்டா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது. நார்மலாக இது பெரிய சைஸ் போச்சுனாக்கா பின்னாடி வந்து யசோதா அம்மா பின்னாடி இருப்பாங்க. இது சின்ன சைஸ்ன்றதுனால கிருஷ்ணர் மட்டும் இருக்காங்க. இதோட ரேட்டு 15x12 தான். அதோட ரேட்டு 7500 ரூபா அப்ராக்சிமேட் ரேட். இது கும்பகோணம் தாராசுரத்து இருக்கிற ஒரு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இது ஒரு பக்கம் கையை வச்சுட்டு மறைச்சிட்டு பார்த்தோம்னா கோமாதா தெரியும், இன்னொரு பக்கம் வந்து யானையினுடைய முகமா தெரியும். இதோட ரேட் 15x12 சைஸ் தான், 7500 ரூபா. இது 12x10 சைஸ், இதோடைய ரேட் 5500 ரூபா இன்னைய ரேட்டு. நடராஜர் சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. நடராஜர் வந்து நர்தனத்தோட நிக்கிற மாதிரி இதுவும் நிறைய போகும். அதுல நாங்க ஸ்பெஷலிஸ்ட் நடராஜர் பண்றது இல்ல. ஆக்சுவலி இந்த திருமணத்துக்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சைஸ்ல எங்ககிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கும்.
ரெடியாக வச்சுருக்கக்கூடியது இந்த விநாயகர், கஜலட்சுமி, பாலாஜி, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட். இதெல்லாம் எல்லா சைஸ்லையும் வந்து கஸ்டமருக்கு தேவையான எல்லா சைஸ்லையும் இருக்கும். நிறைய டிசைன்ஸும் வச்சிருக்கோம். இதை ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறது இப்போதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது இல்லாமல் ஃப்ரேம் போடாதது கஸ்டமைசர் நிறைய வச்சிருப்போம். அதை கஸ்டமர் பார்த்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரேம் போட்டு கொடுப்போம் இமீடியட்டா. இது அதிகமாக போகக்கூடிய பாலாஜி சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x2 சைஸ் இது. இதோட ரேட் வந்து 25,000 வரும் அப்ராக்ஸா. இதோட பேக்ரவுண்ட் ஒரு பெயிண்டிங்ஸ் இது. இதுவும் வந்து 3x2 சைஸ். இதனுடைய ரேட்டு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 90,000 அந்த மாதிரி வரும். உள்ள வந்து எல்இடி லைட்டும் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ கஸ்டமைஸா அது மாதிரி பண்ணி கொடுப்போம். லைட்டு பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற ஸ்டோன் எல்லாமே ஏடி ஸ்டோன் இருக்கும். ஏடி ஸ்டோன் வந்து அந்த அமெரிக்கன் டைமண்ட் சொல்லக்கூடிய நகைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த ஸ்டோன் இதுல நிறைய பயன்படுத்தி இருக்கும். சோ இந்த பெயிண்டிங் எல்லாம் எப்படின்னா நீங்க வந்து உருவாக்குறீங்க, அதை வந்து கொஞ்சம் காமிக்கிறீங்களா? அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேக்குறீங்க, வாங்க நான் காட்டுறேன். இந்த பெயிண்டிங் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பழைய காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தேக்கம் பலகைன்னு சொல்லக்கூடிய டீ குட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன டிராபேக் வரும் அப்படின்னாக்கா அகலமான பலகை கிடைக்காது. அப்ப அதுல வந்து சின்ன சின்னதா ஜாயிண்ட் போடுவாங்க. அதுல வந்து நாளடைவில் வந்து விரிசல் உண்டாகும். அதுக்காக வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ன்றது அந்த காலத்துல இப்ப கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில அது பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ல நாங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காடா துணி ஒட்டி காடா துணிக்கு மேல இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து இதை ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். இதுதான் ஸ்டெப். இதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணுவோம். என்ன சாமி, என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸ்கெட்ச் பண்ணிட்டு அடுத்தது வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே வைப்போம். பென்சில் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே எங்கே என்ன கலர் வேணும் அப்படின்றத முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஸ்டோன்ஸ் வைப்போம். ஸ்டோன்ஸ் வச்சதுக்கப்புறம் இந்த மக் ஒர்க் ம
அது போச்சு ஒரு நாள் காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்து பிரியாணி ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கோன் ஒர்க் பண்ணுவோம். கோன் ஒர்க் பண்ற போகும்போது தான் இந்த மாதிரி இந்த யாலி சைடில் உள்ள இந்த கருக்கு டிசைனு, மாலையில் உள்ள டிசைனு, கார்னர் டிசைனு, இது எல்லாமே பேனாவில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைப்போம். இதுக்கு அடுத்தது வந்து கோல்டு ஃபாயில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். கோல்டு பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறவங்களோ இது போல வரும். இது அந்தந்த இடத்துக்கு தேவையானதை எடுத்துட்டு ஆக்சுவலி கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சைஸு கரெக்டாக இம்ப்ரெஷன் அதில் வரும். கத்திரிக்கோல் வச்சு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு திரும்பி அதை வந்து அரபிகம்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் வச்சு இதை பயன்படுத்துறது ஒட்டுவோம். இதை ஒட்டினதுக்கப்புறம் அடுத்தது கலரிங். கலரிங் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ் இந்த இது போல் வந்துடும். ஆக்சுவலி கோல்டு ஃபாயில் ஒட்டிட்டு இந்த ஏடி ஸ்டோனு என்னெல்லாம் நம்ம ஃப்ரீ பிளானிங்காக எது எங்கெங்கே வேணும்னு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இது வந்துடும். இதில் வந்து லைட்டு எம்போசிங் பெயிண்டிங்கு, எம்போசிங் இல்லை அப்படின்றப்போ இது மாதிரி வரும். இந்த பெயிண்டிங் இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் என்றைக்குமே வந்து விழுந்துடாதானா? விழாதுங்க, விழாது. அது ஆக்சுவலி இப்போ நாங்கள் அரபிக்கம்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் வச்சு நாங்கள் இதை பேஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து விழாது, இது வரைக்கும் விழுந்ததாக கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த கலர்லாம் ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஆகாதுங்க. இது வந்து ஆக்சுவலி போஸ்டர் கலரில் பண்ணுறோம். இது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஜிடபிள்ஸ்லேருந்து கலர்ஸ் எடுத்து பண்ணிட்டு தாங்க. இப்போ அதெல்லாம் தெரிஞ்ச டெக்னீஷியனு யாரும் இல்லைங்க. அப்படி இருந்தால் கூட இப்போ அதோட காஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம பெயிண்டிங் செஞ்சு விற்கிற அளவுக்கு இருக்காது. அதனால போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறோம். இதில் எதுவும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரல. தண்ணி பட்டால் கம்ப்ளைண்ட் வரும், தண்ணி பட்டால் கரையக்கூடியது தான். இது தண்ணி படாமல் இருக்கணும். இல்லை, இவங்க திருவான்மையூரில் அமைஞ்சிருக்கிற பாம்பன் சுவாமிகள் இந்த சப்ஜெக்ட்டு. இவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா, இவங்க கால் உடஞ்சி சென்னை ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அட்மிட் ஆகிட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிற ஸ்டேஜில் முருகனே வந்து நேரில் வந்து அருள் பழிஞ்சு அந்த கால் வந்து சரியாகி காலையில் எழுந்திரிச்சு நடக்கிறாங்க. முத நாள் வந்து கால் முடியாமல் படுத்திருக்காங்க, நடக்கவே முடியாமல். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தானாக எழுந்திரிச்சு வெளியில் நடக்கிறாங்க. அங்கே டாக்டர்ஸ்லாம் ரொம்ப உயர்ந்து போய் அந்த மாதிரி ஒரு சுவாமி இவர்கள் இவங்க. ஆக்சுவலி இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் சிங்னு சொல்லிட்டு சைனா பார்டரில் வந்து மிலிட்டரியில் டியூட்டி பார்த்துட்டு இருந்த ஒரு தெய்வத்தோ தெய்வம்னு சொல்லலாம், அவர் எந்த தப்பும் கிடையாது. அந்தளவுக்கு டியூட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. குரூப்போடு சரி
டியூட்டி பார்த்துட்டு இருக்கிற போகிற இடத்துல மலை பனிமலை சரிவில் வந்து இவங்க சிக்கிட்டு இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் திரும்பி வந்துடுறாங்க, இவரை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தேடி பார்க்குறப்போ மூணு நாள் கழித்து மற்ற கூட ஒர்க் பண்ணுறவங்கள்கிட்ட கனவில் வந்து சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல வந்து பனிச்சரிவில் சிக்கி இறந்துட்டேன், என்னை வந்து எடுங்க அப்படின்னு. போய் பார்க்குறப்ப அந்த இடத்துல பாடி இருக்குது. பாடி இருந்ததுக்கப்புறம் திரும்பி இன்றைக்கும் வந்து டியூட்டி பார்க்குறவங்கள வந்து அவர் ஆஃபீஸராக இருக்கிறப்போ எப்படி அவங்களெல்லாம் வந்து வேலை வாங்குவாரோ அதே மாதிரி இப்போவும் வந்து வேலை வாங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக இவருக்குன்னு தனியாக சைனா பார்டரில் வந்து ஒரு தனியாக ரூமு, அவர் யூஸ் பண்ண கட்டில், யூஸ் பண்ண மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து இவருக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க. வருஷத்தில் 10 நாள் லீவு கொடுத்து ராஜமரியாதை மிலிட்ரி மரியாதையோட அந்த அவரோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க லீவுக்கு. பாபா ஹர்பன் சிங்கோட இந்த பெயிண்டிங்கை வந்து நான் பண்ணி கொடுத்தது தான் இப்போ சைனா பார்டரில் அந்த ஆலயத்தில் வச்சு கொண்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி அந்த சைனா பார்டரில் கிராஸ் பண்ணி போகிற ஒவ்வொரு ஆஃபீஸரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கோயிலுக்கு போய் இவரை வணங்காமல் யாருமே போக மாட்டாங்களாம், அந்த மாதிரி சொல்லப்படுது. இந்திய எல்லையை காக்க மர்மமான ஆத்மா. இது நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது கோதண்டராமர்ன்ற சப்ஜெக்ட். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 24x18 மூணு ஃபேஸ் இருக்கிறதுனால இதனுடைய விலை ஒரு 17,000 அந்த மாதிரி வரும். இது அடுத்தது வந்து தர்பார், தர்பார் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அது இதில் வந்து நிறையா முகங்கள் இருக்கும். வேலைப்பாடு வந்து ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும் இது சின்ன முகங்களுக்கு பண்ணுறதுனால. இதோட விலை வந்து நார்மலாக 20-25 அந்த மாதிரி கொடுப்போம். இது வந்து பட்டர்கிருஷ்ணா, பட்டர்கிருஷ்ணா சைஸ் பார்த்தீங்கன்னா 20x16 சைஸு, 12 ரூபாய் அந்த மாதிரி வரும். அது மயூர சேவை முருகன். இது இதுவும் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணரும் வந்து 24x18 சைஸு, அப்ராக்சிமேட்டாக 14-15 அந்த மாதிரி வருங்க இந்த பெயிண்டிங்ஸ். இது வந்து வாசக்காலத்துலேயே ஒரு புது வீடு கட்டினாங்கன்னா வாசல் அந்த வாசக்காலுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க, அந்த ஸ்பேஸில் வைக்கிறதுக்காக உள்ள ஒரு மாடல். அரைவட்டம் இது வந்து 30 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். அது உள்ள வந்து என்ன பெயிண்டிங் வேணாலும் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் பண்ண முடியும். இப்போ அது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிவா ஃபேமிலி பார்க்குறீங்க, இது பக்கத்தில் கஜலட்சுமி இருக்கு, இது கீழே விநாயகர் இருக்கு. இது பண்ணலாம், இது கஸ்டமைஸா நீங்க எது கேட்டீங்கனாலும் அதுவும் பண்ணி கொடுக்க முடியும். அதுவும் நீங்க கஸ்டமைஸா ஏதாவது இப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா அது பண்ண முடியும். நார்மலா இது இந்த சப்ஜெக்டுக்கு இது சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க எனக்கு இது வேண்டாம், இந்த இடத்துல வேற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் பண்ணி கொடுக்க முடியும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இதோட சைஸ் வந்து 24x18. இதுவும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஸ்டாண்டர்டா போகக்கூடிய கஜலட்சுமி, விநாயகர், பாலாஜி, பட்டாபிஷேகம், அஷ்டலட்சுமி இந்த மாதிரி போகிற சப்ஜெக்டும் இருக்கும். இல்லை கையில் வந்து நீங்கள் கஸ்டமைஸாக ஏதாவது கேட்டிங்கன்னா அதுவும் வந்து எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 17,000 அது மாதிரி கொடுக்கும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 36x24, அதாவது 3x2 சைஸு. இது எம்போசிங் சிவா ஃபேமிலி. இது ப்ரக்காது 90,000 அந்த மாதிரி வருங்க வித் ஃப்ரேமோட. லைட்டு கேட்டால் லைட்டிங் எல்இடி லைட் செட்டிங்கோட கொடுப்போம், லைட் இல்லாமலும் இது கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விநாயகர், விநாயகரும் அதே மாதிரி எம்போசிங் ஒர்க். இது இது பண்ணுறது வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேஜாக மக்கு வச்சு அதை காய வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் பண்ண முடியும். ஒரு இடத்துல ஒரே ஐடியா பண்ணி இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா அது முடியாதுங்க. அது இது இப்போ பார்த்தீங்கன்னா 48,000 ரூபா வருங்க. அது பட்டர்கிருஷ்ணா சப்ஜெக்ட். சைஸு 48x36, அதாவது 4x3 சைஸ் சொல்லுவோம். இது நான் சொன்ன ரேட்டு வந்து இன்னைய காலகட்டத்துக்கு உள்ள ரேட்டு, வித்து ஃப்ரேமோடு உள்ள ரேட்டு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் நான். இது ராமர் பட்டாபிஷேகம் 5x3 சைஸு. இது அப்ராக்சிமேட்டாக இது ஒரு 70 ரூபா அந்த மாதிரி ரேட்டு வரும். இது 24x18 அஷ்டலட்சுமி. இதோட விலை பார்த்தீங்கன்னா 18x20 வரைக்கும் விற்கிறோம். இந்த ஃப்ரேமோட காஸ்ட் வந்து தனியாக வரும், அதுக்கு ஒரு 7,000 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இந்த ஃப்ரேமோட ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி. இது நார்மலாக உள்ள ஃப்ரேம் இல்லாமல் இது இந்த பத்மம் டிசைன் சொல்லிட்டு, பத்மம் மணின்னு சொல்லி ஒரு டிசைன். இது இது சிவா ஃபேமிலி. இந்த பெயிண்டிங்கோட ரேட் வந்து 18,000 ருபீஸ். 24x18 சைஸ் இது. ஃப்ரேம் வந்து மண்டப ஃப்ரேம். இது இந்த கீழ வந்து இந்த கார்விங்லாம் நிறையா இருக்கிறது ஸ்பெஷலாக பண்ணியிருக்கனால மண்டப ஃப்ரேம்னு சொல்லுவோம். அதை இது ஃப்ரேம் மட்டுமே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வரைக்கும் வந்துடுங்க. அது இது வந்து 30x24 பட்டர்கிருஷ்ணா சைஸு. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வந்துடும் இதுவும். அதே மாதிரி கார்விங் ஃப்ரேம். இது எல்லாமே இந்த ஷோ நிறைய பேர் பூஜை ரூமுக்காக விரும்பி கேட்பாங்க. இது கஜலட்சுமி 30x24 சைஸு. இது பெயிண்டிங்கோட சைஸு 22 ரூபா வரைக்கும் வரும். அது ஃப்ரேம் வந்து ஒரு 8 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வரும். அது
இது மூணுக்கு ரெண்டு தாயார் பாலாஜி, அது வந்து நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க, நிறைய ஆர்டரும் இந்த சப்ஜெக்ட் நிறைய வரும் எங்களுக்கு. மண்டப ஃப்ரேமு, ஃப்ரேம் மட்டுமே இது ஒரு 25 ரூபா வரும், டபுள் மணி ஃப்ரேமு, மற்ற சைடில் கார்விங்லாம் இருக்கிறதுனால. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கோட காஸ்ட்டு ஒரு 22 ரூபா அந்த மாதிரி வரும். இதுக்கு போர்ட்ரேட்னு சொல்லக்கூடிய ஒரு ரவிவர்மா பெயிண்டிங்கோட காப்பி, இது ரவிவர்மா பண்ண ஒரு பெயிண்டிங்லேருந்து காப்பி பண்ணுறது. இது காப்பி பண்ணுறதுல டேஞ்சர் ஸ்டைல்லையும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவிவர்மாவோட சைடில் ஸ்டோனு கோல்டு ஒர்க் இருக்காது, அதே மாதிரி செயினில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒர்க் இருக்காது, வெறும் கலரில் மட்டும் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் அதில் மகு வச்சு கோல்டு ஃபாயில் ஒட்டி கொஞ்சம் இம்போஸ் மாதிரி காட்டி பண்ணுறது. 24x18 விலை வந்து ஒரு 17 ரூபா அந்த மாதிரி வரும். அது இது 24x18 சைஸு எம்போசிங், இதனுடைய விலை வந்து 25 ரூபான்னு விற்கிறோம், 25,000 வித்து ஃப்ரேமு எல்இடி லைட்டிங்கோட வந்துடுங்க. இது அக்களுக்கு இது வந்து சீலிங்கில் பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸு பூஜை ரூமு அந்த மாதிரிலாம் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெயிண்டிங் இது. இது எனக்கு கார்பென்ட்ரி ஒர்க்குன்னு தெரியும், அப்படினால நானே கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி நானே ஃபிக்ஸ் பண்ணது. இது இது வேறு எங்கேயும் கண்டிப்பாக பார்க்க முடியாது, வேறு யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கு, இது அது மாதிரி உட்காந்து டிசைன் பண்ணி பண்ணது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தசாவதாரம், சென்ட்ரலில் வந்து பெருமாளும் சுற்றி தசாவதார சப்ஜெக்ட்டும் இருக்கும். இது வந்து கிருஷ்ணலீலை, சென்ட்ரல் வந்து கிருஷ்ணர் ஃபேஸ் கிருஷ்ணர் போட்டுட்டு சுத்த கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு சப்ஜெக்ட். இது இது வந்து அஷ்டலட்சுமி, சென்ட்ரலில் பாலாஜி போட்டுட்டு சுற்றி அஷ்டலட்சுமி எட்டு லட்சுமிகளும் வர்ற மாதிரி உள்ளது. இது அஷ்ட விநாயகர், இது சென்ட்ரல் வந்து பெரிய சிவா ஃபேமிலி சிவா பார்வதி ஒரு பெயிண்டிங் கொடுத்துட்டு சுற்றி வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி. இதை கஸ்டமைஸாக நீங்கள் வேறு வேறு சாமி வேணும், எனக்கு வந்து ஒரு 8 விதமான குலதெய்வங்கள் இருக்குது, 8 தெய்வங்கள் இருக்குது, இது எல்லாமே ஒன்றில் வேணும்னு கேட்டிங்களாலும் பண்ணலாம். நான் அது ஆக்சுவலி டிசைனுக்காக இதை நான் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒன்றுலேயும் வந்து 8 சாமிகள் இருக்கும், அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸாக எனக்கு ஒன்றில் பிள்ளையார், ஒன்றில் லட்சுமி, ஒன்றில் பாலாஜி இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸாக கேட்டிங்கனாலும் அதுவும் என்னால் பண்ண முடியும், பண்ணி கொடுப்பேன். சைஸ் வந்து 3 அடி அகலம் இருக்கும், அப்ராக்சிமேட்டாக இது 90,000 வருங்க. இது முருகன் வள்ளி தெய்வானை, இது ஃபுல்லாக வந்து நார்மலாக வள்ளி தெய்வானைக்கு வந்து ஒரு சாரீ வந்து கிரீன் கலரும் ஒரு சாரீ வந்து ரெட் கலரும் கொடுப்போம். இது கஸ்டமைஸ் ஆர்டர், இது கஸ்டமர் விரும்பி கேட்டதுனால ரெண்டு பக்கமும் வந்து கோல்டு ஃபாயில் ஒட்டி இது பண்ணியிருக்கிறோம். சைஸு 30x24, காஸ்ட் வந்து 22 ரூபா வரும். இது வந்து ஆக்சுவலி 3 அடி அகலம், 3 அடி உயரம் உள்ள ஒரு வுட்டன் கார்விங்கோட சேர்ந்த ஒரு ராமர் பட்டாபிஷேகம் சப்ஜெக்ட்டுங்க. இது இந்த கார்விங்லாம் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக நம்ம பழைய காலத்தில் உள்ள மாதிரி ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நுணுக்கமாக பண்ணது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் வந்து நார்மலாக மற்ற முதல்ல நீங்கள் பார்த்த எம்போசிங் பெயிண்டிங்கெல்லாம் மக்கில் பண்ணியிருப்போம், இது ஃபுல்லாக மரத்திலே செதுக்கி எடுத்தது. மரத்திலே செதுக்கி எடுத்துட்டு பால் ரேக்குன்னு சொல்லக்கூடிய கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ண மெத்தடுங்க. இது இதில் வந்து ஷைனிங் வந்து மெருகு போட்டதுக்கு அப்புறம் ஷைனிங் வரும், இது மெருகு போடாத ஸ்டேஜ். இது இதோட ஃபினிஷிங்கும் இதோட ரேட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளாம் இந்த ஒரு பீஸ் வந்து 95,000 அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒர்க்கு நீங்கள் வந்து பழங்காலத்தில் உள்ள ஒரு வீட்டில் வாசக்காலில் இருக்கும், வாசக்காலில் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் பழங்காலத்து வீட்டில், அதில் வந்து விநாயகர், கஜலட்சுமி, அன்னம் இந்த மாதிரி டிசைன் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி உட்டனில் வந்து சிலைகள் பண்ணிட்டு பால் ரேக் போட்டிருப்பாங்க, அந்த மெத்தடில் பண்ணது. இது இது பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் ஆளுங்கள் கிடையாது, ரொம்ப கம்மியான சில பேர் இருக்காங்க, அதில் நானும் ஒரு ஆள். ஓகேண்ணா, இந்த டான்ஜூர் ஓவியம்ன்ற கான்செப்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இதை வந்து நம்ம தலைமுறைகளுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இது எப்படி உருவாச்சுன்னு? இது எப்படி உருவாச்சுன்னா தஞ்சை ஆண்ட சர்வோஜி மன்னர்ன்றவரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இது எப்படி உருவாச்சுன்னா இந்த இதற்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்டோனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிசேஜ் ஸ்டோனு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஜெய்ப்பூர்லேருந்து கிடைக்கிது இது, அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து மன்னர்கள் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா பொத்து, வைரம், வைடூரியம், கோமேதகம் சொல்கிற நவரத்ன கற்கள் யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் பண்ணதாக சொல்லப்படுது. இப்போ முதல் முதல்ல இந்த பெயிண்டிங் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த கற்கள். அது வந்து எப்படி இந்த மன்னர்கள் காலத்தில் மன்னர்கள்கிட்ட வந்து ரொம்ப நிறைஞ்சி இருந்தது நவரத்ன கற்கள்லாம், இன்றைக்கி வந்து விலை உயர்வுனால நம்ம வாங்கிறதுன்றது ரொம்ப கனவாக காணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போ மன்னர் காலத்தில் இது ரெண்டு மன்னர்கள்ட்ட நிறையா இருந்துச்சு. இருந்தும் போது ஒரு நார்மலாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க,
இல்ல தன் குடும்பத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வராங்க அப்படின்றப்போ சீதனம்மா கொடுக்க போற 1000 பசுமாடுகள், 1000 யானைகள், அது போல வந்து இந்த நவரத்ன கற்களும் வந்து பயன்படுத்தினாங்க. முத்து வைரம், வைடூரியம், கோமதம் சொல்ற நவரத்ன கற்கள் அப்ப எல்லா மன்னர்கள்ட்டையும் வந்து இது நிறைஞ்சி இருந்துச்சு. நிறைஞ்சி இருந்தப்போ அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இதை பயன்படுத்தி ஒரு பெயிண்டிங் மாதிரி சொன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நினைவில் உருவாக்கப்பட்டது. அப்ப முதல் முதல்ல பண்ணப்பட்டது இந்த வட்டகிருஷ்ணன் சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் தான் முதல் முதல்ல பண்ணாங்க. இது தஞ்சாவூர் அரண்மனையில பார்வைக்காக இன்னும் வச்சிருக்காங்க. சர்வதி மன்னரால பண்ணப்பட்ட இந்த பெயிண்டிங் வந்து இன்னும் பார்வைக்காக வச்சிருக்காங்க. 2 ரூபாய் டிக்கெட், அப்படித்தான் இந்த பெயிண்டிங் பார்க்க முடியும். இப்ப இது நாளடைவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது நிறைய விசேஷங்களுக்கு, கிரகப்பிரவேசம், திருமணம், இது மாதிரி உள்ள பெரிய பெரிய ஆபிசர்ஸுங்க கேன்சர் ஆகிறாங்க, புதுசாக வராங்க, அதுங்களாம் இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இப்போ வந்து ரொம்ப முக்கியமான பொருளாக பயன்படுது. இது கலைநயம் மிக்க ஒரு பொருளாக இருக்கிறதுனால எல்லாரையாலையும் ரொம்ப மதிக்கப்படுது. கலை பொக்கிஷம், இது ஒரு பெயிண்டிங் மாதிரி இன்னொரு பெயிண்டிங்கை ஒருத்தர் பண்ணுறவங்களாலே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு கையில் முழுவதும் கையில் பண்ணப்படுறதா இருக்கிறதுனால ஒரே மாதிரி வராது. குறைஞ்சது ஒரு 5-10% அது டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒருத்தரே ஒரே பெயிண்டிங் பண்ணால் கூட இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். ஆக்சுவலி இந்த தஞ்சாவூர் ஓவியம் வந்து இவ்வளோ அழகாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப கலைநயமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் இதோடைய அங்கலட்சணம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கணும். சிற்பசாஸ்திர முறைப்படி பண்ணணும். பண்ணும்போது அதாவது உடம்பினுடைய அளவு வச்சு முகத்தை வடிவமைக்கணும். முகம் எவ்வளோ அகலம் இருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும்னு சொல்லி இந்த சிற்பசாஸ்திரத்தில் நிறையா சொல்லியிருக்காங்க. அதன்படி இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு பொம்மை மாதிரி ஆயிரும். அதிகமான உயரம் இருந்தாலோ அதிகமான அகலம் இருந்தாலோ அது இல்லாத அளவுக்கு அதை சிற்பசாஸ்திர முறைப்படி இந்த இதை வடிவமைக்கிறதுல ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஆக்சுவலி இந்த இளைய தலைமுறைக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த பெயிண்டிங்ஸை கற்றுக்கிட்டு நிறையா பேர் பண்ணணும், இந்த கலையை வளர்க்கணும், நிறையா பேருக்கு இது சென்று அடையணுன்றது என்னுடைய விருப்பம். பழைய தலைமுறையில் தலைமுறை தலைமுறையாக கற்றுக்கிற ஒரு தொழில் இது. அப்படி கற்றுக்கிட்டு பண்ணுறவங்கள வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனதுனால அழியக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு இது. அப்படி இல்லாமல் இளைய தலைமுறைகளை இதை கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஓகேண்ணா, இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே வரைக்கும் டெலிவரி பண்ணுவீங்க? டெலிவரியும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் டெலிவரியும் பண்ணுறோம், லோக்கல் டெலிவரியும் இருக்குது. ஆக்சுவலி 10,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் லோக்கல் டெலிவரி எல்லாமே பண்ணி கொடுக்கும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு மேலே போகிறது வெயிட்டு ரொம்ப பெரிய படங்கள் இன்டர்நேஷ்னல் டெலிவரிக்கு வந்து அதுக்கான சார்ஜஸ் பெரிய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட என்கொயரி பண்ணிவிட்டு சைஸுக்கு அக்கார்டிங் டு சைஸு வெயிட்டை பொறுத்து அது மாறும். அந்த கம்யூனிகேஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது பண்ணால் தான் வந்து இன்டர்நேஷ்னல் டெலிவரி பண்ண முடியும். அது மாதிரி அதுவும் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இந்த கலை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால எல்லாரும் ஆதரவுத்தாங்க. அலைய விடாமல் பார்த்துக்கணும். புதிய தலைமுறைகளுக்கும் வந்து இதை பற்றி தெரிஞ்சு அவங்களும் கற்றுக்கிட்டு இதை பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகேண்ணா, இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? ஓகேண்ணா, உங்கள் நேம் சொல்லுங்கள். என் நேம் பிரசாத். ஸோ இங்கே தஞ்சாவூர் பெயிண்டிங் மேலே நான் லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இங்கே வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுலாம் வந்துட்டுருக்கோம். ஸோ பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக. ஸோ நல்ல ரிவ்யூஸாக இருக்குது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நிறைய பெயிண்டிங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், கிஃப்ட் மாதிரிலாம் கொடுத்து கிளைண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இவங்களோட ஸ்கெச் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ எந்த ஃபால்ட் எதுவுமே வந்தது இல்லை. ஸோ ஃபீட்பேக் பார்த்து நல்லாவே இருக்கு. ஸோ நான் மோஸ்ட் இங்கே தான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஈவன் நானும் இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு கிளைண்ட் கிஃப்ட் கொடுக்க நான் வாங்கிட்டு இருக்கேன். டிசைன்ஸ் அண்ட் ஸ்கெச் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்டாகவே இருக்கும். ஸோ வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ ஈவன் மிடில் கிளாஸ் நீங்கள் சின்ன சின்ன ஸ்மால் ஐட்டம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ், மணி பெயிண்டிங் ஃப்ரேம், மணி ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நல்ல மூவிங்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்துட்டு ஓல்ட் ஸ்டைல்லேருந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெயிண்டிங் வந்து நல்லா டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபாயில் ஒர்க்லாம் வந்து எந்த ஒரு ட்ராபேக்ஸ் இருக்காது. ஸோ நல்லாவே இருக்கும் ஃபாயில் ஒர்க்லாம். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கலையை வந்து நம்ம அழிய விடாமல் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்குவாங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதேமாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம அடிக்கடி கண்டிப்பாக போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐகேச்சர். டாட்டா, பை ஃப்ரெண்ட்ஸ்.